வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விடலாம் என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு கல்வியாண்டில் 10, 12, 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுக்கான செய்முறை தேர்வுகள் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை சட்டமன்ற பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த விடலாம் பார்க்கலாம். அது பார்க்குறது முன்னாடி மாணவனாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா, ஸோ உடனுக்குடன் பப்ளிக் எக்ஸாமினேஷன்லான எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்துட்டு, ஏற்கனவே வந்து பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள், ப்ராக்டிகல் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் குறித்து ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் 2023-24 பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா 22ஆம் தேதி. ப்ளஸ் ஒனுக்கு வந்து 4ஆம் தேதி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா 25ஆம் தேதி. 10th வந்து 26ஆம் தேதி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. April 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 17ஆம் தேதி முடியுது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 24ஆம் தேதி முடியுது. 10th மாணவர்களுக்கு 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 29ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ இதுக்கான ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டு. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பொதுத் தேர்வுக்கான செய்முறை தேர்வு வழிகாட்டு வெளியீடு தேர்வுத்துறை இயக்குநரம் சார்பில் மாவட்ட முதன்மை கேள்வியர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக பள்ளிக்கல்வியில் +1, +2 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு March 1ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதற்கு முன் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் February 12ஆம் தேதி முதல் 24ஆம் தேதிக்குள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி +2 வகுப்புகளுக்கு February 12ஆம் தேதி வரைக்கும், +1 வகுப்புகளுக்கு February 19ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரையும் செய்முறை தேர்வுகள் நடத்தி முடிக்க வேண்டும். இதையடுத்து மாணவர்களோட செய்முறை தேர்வு மதிப்பெண்களை பதிவு செய்வதற்கான வெற்று மதிப்பெண் பட்டியலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் February 5 முதல் 17ஆம் தேதிக்குள் தேர்வுத்துறை www.dgdngovernment.in என்ற வலைதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள கால அவகாசத்திற்குள் மாணவர்களோட செய்முறை மதிப்பெண் விவரங்களை பூர்த்தி செய்து மாவட்ட தேர்வுத்துறை அலுவலகங்களை சமர்ப்பிக்க வேண்டும். தேர்வின் போது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சலுகை வழங்கப்பட வேண்டும். February 5 முதல் 17ஆம் தேதிக்குள் தேர்வுத்துறை www.dgdngovernment.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள கால அவகாசத்துக்குள் மாணவர்களோட செய்முறை தேர்வு மதிப்பெண் விவரங்களை பூர்த்தி செய்து மாவட்ட தேர்வுத்துறை அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். தேர்வின் போது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சலுகை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் தேர்வுக்கு வருகை புரிந்தவர்களின் விவரங்களை அதற்குரிய படிவத்தில் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். தேர்வுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு முறையாக செய்ய வேண்டும். இது தவிர செய்முறை தேர்வுக்கான புற தேர்வாளர்கள் பிற பள்ளிகளின் ஆசிரியர்களை தான் நியமிக்க வேண்டும் என்பதை உள்ளிட்ட வழிகாட்டு முறையாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மெயினாக 10th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு தான் வந்து போய் எழுதுவாங்க. 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க. ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து தான் வருவாங்க. இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கலாம். எக்ஸ்டர்னல் பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு ஸ்கூல்லேருந்து தான் வந்து வருவாங்க. அவங்க தான் உங்களுக்கு குவஷன் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.